சிவான் வெங்கடநாதாரிய கவிதாக்கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தாம் ததார்தி அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் நிறைய விஷயங்கள் விசார ரூபமா இருந்தது. உண்மையிலேயே சுவாமி எழுதியனுக்கு இந்த விசாரங்களை பிரவர்த்திக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. சுவாமி ஏழாவது ஸ்லோகம், இந்த ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து நம்மளுடைய தத்துவங்களை சாதிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி 11, 12 இதெல்லாம் என்ன சொன்னார்னாக்கா சிருஷ்டி பிரக்கிரியை சொல்ல ஆரம்பிச்சார். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு காரியகாரண பாவம் உண்டு. காரியகாரண பாவம்ன்றது சொல்லும் பொழுது பஞ்சீகரண பிரக்கிரியை 17வது ஸ்லோகத்தில் சாதிச்சார். பெருமாளே பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணி உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்து கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு 17வது ஸ்லோகத்துல சாதிச்சார். உடனே வைதேகியன் பரமானு காரணமா இருந்தாலும் சரியா இருப்போம், பிரம்ம காரணமாதும் எப்படி சரியா இருப்போம் அப்படின்னு அவன் ஆக்ஷேபிச்சான். அதே மாதிரி பௌத்தன் வந்து பரமானு காரணமாதும் தான், ஆனால் எல்லாம் க்ஷணிகம் அப்படின்னு ஆரம்பிச்சான். சாங்கியரும் பரமானுவும் கிடையாது க்ஷணிகமும் கிடையாது பிரதான காரணவாதம்னு ஆரம்பிச்சான். இப்படி பௌத்தாருடைய பிரக்கிரியை, சாங்கியாருடைய பிரக்கிரியை, அதே மாதிரி வைசேஷிகாருடைய பிரக்கிரியை, இவ அத்தனை பேர் பிரக்கிரியைகள் வருது. பரமான காரணவாதம், பிரதான காரணவாதம், அது மாதிரி க்ஷணிகவாதம், இது அத்தனையும் கண்டனம் பண்றதுக்கோசரம் இவ்வளவு பெரிய விசாரங்கள்லாம் பண்ணி சுவாமி அதெல்லாம் கண்டிச்சு முடிச்சுட்டார். இன்னும் கூட வரும், அவருடைய கண்டனங்கள்லாம் இன்னும் நிறைய வரும். ஆனால் வெவ்வேறு விஷயமா வரும், வெவ்வேறு விஷயமா வர்றதுனால புனருக்தின்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம காரிய காரண பாவமே வராதே அப்படின்னு சார்வாகன், அது மாதிரி பௌத்தன், வைசேஷிகன் இவாறெல்லாம் கேட்டுட்டு அவளை கண்டனம் பண்றதுக்கோசரமும் இந்த ரெண்டு ஸ்லோகம் தான் வந்தது. இப்படி எல்லாம் கண்டனம் பண்ணிட்டு ஏற்கனவே என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அதை இப்ப தொடர்ற சுவாமி. அதாவது சிருஷ்டி பிரக்கிரியையில இந்திரியங்கள்லாம் எதிலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கேள்விவர். நாம ஏற்கனவே சொல்லிட்டோம் சாத்விகா அகங்காரம் இருக்கு பாருங்க, அந்த சாத்விகா அகங்காரத்திலிருந்துதான் இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நம்மளுடைய சித்தாந்தம் சொல்லிருக்கோம். இப்ப சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னாக்க தாமச அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகல அப்படின்னு, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது, தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் மகாபோதங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது, ராஜச அகங்காரம் இது ரெண்டுத்துக்கும் சககாரியா ஆகிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கும். இப்போ இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா அத வைசேஷிகன் ஆக்ஷேபிக்கிறோம். அத மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்க அனுமானத்தினாலேயே எல்லாம் சாதிச்சுடுவோம். அனுமானம் என்ன சொல்றதோ அதைதான் ஒத்துக்கணும். அனுமானத்தினால என்ன சாதிக்கிறோம் அப்படின்னா எல்லாம் பூதங்களிலிருந்துதான் உற்பத்தி ஆகிறது, மகாபூதங்களிலிருந்துதான் இந்திரியங்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த இந்திரியங்கள் கூட அவ 6 இந்திரியங்கள் தான் அங்கீகரிக்கிறார். 6 கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், சக்ஷுரேந்திரியம், கிராணேந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம், ஸ்வகேந்திரியம், அது மாதிரி சகனேந்திரியம்னு 5 இன்னொன்னு ஒண்ணு இருக்கு மனசுன்னு ஒண்ணு ஒத்துக்கிறார். அந்த மனசை வந்து அவ நித்தியமா ஒத்துக்கிறார். நித்தியமா ஒத்துக்கிறதுனால அந்த அந்தரிந்திரியம் இந்த 5 வெளி இந்திரியங்கள், மனசு மொத்தம் அந்தரிந்திரியம் அப்படின்னு அதுக்கு பேரு. அது நித்தியமா இருக்கு. நித்தியமா இருக்கிறதுனால அது எதுல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னே கேள்வி கிடையாது. அப்போ மீது 5 இந்திரியங்களுக்கு உற்பத்தி சொல்லணும். இந்த உற்பத்தி சொல்லும் பொழுது இவ என்ன சொல்றா வைசேஷிகா, இவைகள் எல்லாம் பௌதிகங்கள்,
பூதத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு அவ சொல்ற. மகாபூதங்கள் இருக்கு, அவைகளிலிருந்துதான் இவைகள் இந்த அஞ்சு இந்திரியங்களும் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு அவருடைய அபிப்பிராயமாக இருக்கு. சொல்ல சட்டந்திரியமானது தைஜசம் தேஜோ மகாபூதத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு. ஏன் ரசாதி அக்ராஹகத்வாத், ரசம் முதலானவற்றை கிரகிக்காததுனால, ரூப கிராககத்வாத் ரூபத்தை மட்டுமே கிரகிக்கிறதுனால, தீபவத்து தீபவத்து தீபம் எப்படி ரூபத்தை கிரகிக்குமோ, விளக்கு எல்லாம் இருக்கும் இல்லையோ, விளக்கு இருந்ததுன்னாக்க இதோ இது கருப்பு இது சோப்பு இது நீளம் அப்படின்னு கிரகிக்கிறது, அந்த மாதிரி அப்படின்னுட்டு சக்ஷு இந்திரியத்தை அவ சாரிக்கிறார். அது ஏன்னாக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்ப வந்து கண்ணால வேற எதையும் கிரகிக்க முடியாது, ரூபத்தை மட்டும்தான் கிரகிக்க முடியும் கண்ணால. அதே கண்ணால தொடு உணர்ச்சி வராதே, அத மாதிரி ருச்சி எப்படி இருக்குன்னு தெரியாது, வாசனை எப்படி இருக்குன்னு தெரியாது, சப்தமும் கண்ணால கிரகிக்க முடியாது. வேற என்னத்தை கிரகிக்க முடியும்னா ரூபத்தை மட்டும்தான் கிரகிக்க முடியும். ஆனால் ரூபம் நிறம், இது இந்த நிறம், இது இந்த நிறத்துல இருக்கு, அந்த நிறம் இருக்கு அப்படின்னு நம்ம கிரகிக்கிறோம். அதனால அது முடியும். அது எப்படின்னாக்கா தீபம் மாதிரி, தீபம் வந்து எப்படி ரூபத்தை மட்டும் கிரகிக்கிறதோ அத மாதிரி அப்படின்னு அவ சொல்ற. இது ரூப சக்ஷுந்திரியத்தை சாதிக்கிறது. அதே மாதிரியாக ஸ்வகிந்திரியம் இருக்கு பாருங்க, ஸ்வகிந்திரியம்னாக்க தொடு உணர்ச்சி, தொக்குனாக்க தோல், தோல் இருந்தானே நமக்கு ஸ்பரிசமே தெரியறது, அது ஸ்வகிந்திரியம் வாயவீயம். அது வாயு மகாபூதத்திலிருந்து உற்பத்தியானது. ஏன்னாக்க ஸ்பரிசாதிக்கு மத்தியே ஸ்பரிசஸ்யைவ கிராககத்வாத், ஸ்பரிசம் இதெல்லாம் இருக்கே அவைகள்ல ஸ்பரிசம் ஒண்டிதான் கிரகிக்கப்படுறது வா இந்த தொகிந்திரியத்தினால, வேற எதுவுமே இல்லை. அதுக்கு உதாரணம் சுவாமி என்ன காய்க்கிற அவ சொல்றது, அங்கசங்கி சலில சைத்திய அபிவியஞ்சக வாயுவது அப்படிங்கிறார். உடம்புல ஜலம் பட்டு வருது, ஜலம் பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜில்லுன்னு இருக்கு, ஜில்லுன்னு இருக்குது. அந்த ஜில்லுப்பு எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்க வாயு காத்தினாலதான் தெரியுது. நம்ம ரெண்டு வெயில் காலம், வெயில் காலத்துல எரியறது உடம்பு, அப்ப மூஞ்சி அலம்பிண்டு ஃபேன் கீழே வந்து உட்காந்துடும். அப்ப என்ன ஆகும், அந்த ஃபேன் நம்ம உடம்புல பட்டுதுன்னா ஏற்கனவே மூஞ்சில ஜலம் இருக்கு, உடம்புல ஜலம் பட்டிருக்கு, அந்த காத்து பட்டதுன்னாக்கா நமக்கு ஜில்லுப்பு தெரியுது. இப்ப இதை கிரகிக்கிறது எது அப்படின்னாக்க இதை வந்து ஸ்வகிந்திரியம் தான் கிரகிக்கிறது. ஏன்னா அந்த வாயுனாலதான் தெரியுது. அதனால தீபவத்துன்னு முன்னாடி சொன்னோம், ரூபத்தை கிரகிக்கச்சே அது தேஜஸ், தீபம்னாலே விளக்கு, அது ஒளி ஒளியோட கூடினது, அதனால அது தேஜோ மகாபூதத்தினுடைய விகாரம். ஸ்வகிந்திரியம் சொன்னாக்கா வாயு மகாபூதத்தினுடையது இது அப்படின்னு ஆகிறது. ஆகையினால இது ரெண்டாவது அனுமானம் அவன் சொல்றான். ரசனேந்திரியம் ஜலியம்,
ஜலத்தை சேர்ந்தது. ஏன்னாக்கா ரசாதிகள்ல ரசசியைவ அபிவஞ்சகத்வாத், ரசத்தை உண்டியே கிரகிக்கிறது. ரசம்ன்றது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு போதத்தினுடைய விஷயங்கள், ஒவ்வொரு போதத்தினுடைய விஷயங்கள். சக்ஷகேந்திரியமானது இதை சேர்ந்தது, தேஜஸ் சேர்ந்தது, ரூபம் வந்து தேஜஸுக்கு தான், உஷ்ண தேஜஸ்தானது ரூபமானது தேஜஸினுடைய விஷயம். அதே மாதிரி ஸ்பர்ஷம்ன்றது வாயுவுக்கு, ரசம்ங்கிறது ஜலத்துக்கு. அதே மாதிரி பிருத்திவி இருக்கு பாருங்க, அதுக்கு வாசனை கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்றோம், அத மாதிரி இது. அதனால ரசாதிஷு மத்தியே ரசஸ்தீவ அபிவிஞ்சகத்வாத், ரசம் முதலானவற்றில் ரசத்தை உண்டிதான் இந்த ரசனேந்திரியமானது நமக்கு காட்டி கொடுக்கிறது, அபிவிஞ்சகமா இருக்குது. அதுக்கு உதாரணம் தந்தாந்தஸ்தோயவத்து, பல்லுல இருக்கக்கூடிய நடுவில் இருந்து ஜலம் இருக்கு, அது நமக்கு தெரியுறதா இல்லையா? அந்த ஜலம் தான் நமக்கு வாயில போட்டுருக்கிற வஸ்துக்களை டேஸ்ட் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறது, அதனால அதை மாறியது அப்படின்னு அவ சொல்ற. அதே மாதிரி நாலாவது அனுமானம், கிராணேந்திரியம் பார்த்திவம், கிராணேந்திரியம் இந்த முகர்ந்து பார்க்கறது இருக்குதே முகர்ச்சி, இது பார்த்திவம் பிருத்திவி போதத்திலிருந்து வந்தது. ஏன்னா கந்த சீவ அபிவிஞ்சகத்வாத், கந்தத்தை உண்டிதான் அது வெளிப்படுத்துறது. அதுக்கு உதாரணம் சந்தன குங்குமாதி கந்தாபிவியஞ்சக நிம்பத்வகாதிபத்து, எலுமிச்சம்பழ தோல் இருக்க பாருங்க, அந்த எலுமிச்சம்பழ தோல்ல நீங்க வந்து கொஞ்சம் இதை வச்சுட்டோன்னு அந்த அதனுடைய வாசனையும் தெரியும். அதே மாதிரி இந்த குங்குமப்பூ சந்தனம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய வாசனையும் அதை காட்டி கொடுக்கும், அதுல மேல பட்டதுன்னா அந்த மாதிரி இது. இதனால இது தெரியுது. ஆகவே இது பார்த்திவம் பிருத்வி போதத்திலிருந்து இது உற்பத்தி ஆச்சு அப்படின்னுட்டு நாலாவது அனுமானமாக சொல்றான். ஆனால் ஸ்ரோத்ரேந்திரியத்தை சொல்லச்ச ஸ்ரோத்ரம் நபாக, நபாக நபாகன்னா ஆகாசம் பேர், ஆகாசிலிருந்து உற்பத்தி ஆச்சு அது அப்படின்றான். அதாவதுனா ஆகாசம் உற்பத்தின்னு சொல்றதை காட்டிலும் ஆகாசம் தான் இந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுவும் பாக்கியேந்திரியம் தான், வெளியில இருக்கிற இந்திரியம் தான், கண்ணு மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அஞ்சாவது அனுமானம். அதாவது இந்த ஸ்ரோத்ரம்ன்ற இந்திரியம் ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலாப்பா, ஏன்னா ஆகாசமே காது தான். ஏன்னாக்கா இந்த காதுக்கு கர்ண சொற்களி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கர்ண சொற்களின்னு காது இப்படி இருக்கோண்டியோ அதுக்குள்ள சின்னோண்டு உருண்டு இருக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கு, இத கர்ண சஷ்குழி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆகாஷம் பேருது, அதுதான் சப்தத்தை கிரகிக்கிறது நமக்கு. யாராவது பேசினாக்கா காதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ண சஷ்குழி இருக்கு, அதுதான் சப்தங்களை கிரகிக்கிறது, அதனால அதுவே ஆகாஷம் பேர். அதனால ஸ்ரோத்ரேந்திரியம்னாக்கா ஆகாஷம் தான் அப்படின்னு சொல்றான். இது பரியந்த இந்த மாதிரி அனுமானத்தை, இத மாதிரி அனுமானத்தை அவ சொல்ற. இந்த அனுமானங்கள்னால என்ன தெரியுதுன்னாக்க, எல்லா இந்திரியங்களும் மகாபூதங்களிலிருந்து உற்பத்தியானவைகள், பௌத்திகங்கள் அவைகள், இது கிடையாது. வந்து சாஸ்திக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா, அது இல்லை அப்படின்னு சொல்றார். அதனால என்ன அர்த்தம்னா, அந்தந்த பூதத்தினுடைய குணம் விஷயம், ஆகாசத்துக்கு சப்தம், வாயுவுக்கு ஸ்பரிஷம், அதே மாதிரி தேஜஸுக்கு ரூபம், ஜலத்துக்கு சைத்தியம் அல்லது ரசம், அதே மாதிரி
பிருத்திவிக்கு வாசனை, இவைகள் அஞ்சுத்துக்கும் அஞ்சு பூதங்களுக்கும் அஞ்சு குணங்கள், அஞ்சு குணங்களை கிரகிக்கிறது இவைகள். அதனால இந்த பூதங்கள் இருந்தா இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைசேஷிகால் ஆக்ஷேபிக்கிறார். சுவாமி அதை என்ன கண்டனம் பண்றாருனாக்க, நீ இப்ப என்னன்னு சொல்றது, நீ கிராககத்வாதம் சொல்றக்கே, ஒவ்வொரு அனுமானத்திலையும் நீ என்ன சொன்ன, ரூபாதி ரூப கிராககத்வாத், ஸ்பர்ஷ கிராககத்வாத், கந்த கிராககத்வாத், அத மாதிரி ரசன கிராககத்வாத் இப்படின்னு தானே சொன்ன. கிராககம்னா என்ன அர்த்தம் சொல்லு, கிராககம் அப்படின்னா என்ன அர்த்தம், ரூபாதி கிராககத்வம் நீ சொல்ற, கிரகிக்கிறது அப்படின்னு சொல்றேன். இந்த கிரகிக்கிறதுன்றத மூணு விதமா விகல்பம் பண்ணி துரோகிக்கிறார் சுவாமி. எப்படி மூணு விதமா சொல்றேன்னாக்க, கிரகிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றியா, காரணத்துக்கு உபகாரம் பண்றதுன்னு நீ சொல்றியா, ஏதோ ஒரு விதமா காரணம், அதாவது கிரகிக்கிறதுக்கே காரணம் இதுதான் சொல்றியா, அல்லது ஏதோ ஒண்ணு கிரகிக்கிறது அந்த கிரகிக்கிறதுக்கு உபகாரம் பண்றது இது அப்படின்னு சொல்றியா, அல்லது ஏதோ விதமாக காரணத்தம் அப்படின்னு சொல்றியா, இந்த மூணுமே தவறுது, மூணுமே தவறுது. ஏன்னாக்கா இது அனுமானத்தெல்லாம் சொல்லத்த அசாதாரணத்தம்னு ஒரு தோஷம், அசாதாரண்யம் அசாதாரணத்தம் அப்படின்னு ஒரு தோஷம் சொல்ற. அது என்னது அப்படின்னாக்க, அனுமானம்னா உங்களுக்கு தெரியும், பட்சம் இருக்கும், சாத்தியம் இருக்கும், ஹேத்து இருக்கும், உதாரணம் இருக்கும். இப்ப பட்சம் சாத்தியம் ஹேத்து உதாரணம்னா சொல்றோம், இந்த உதாரணம் இருக்கும் இல்லையா, உதாரணம் பட்சத்திலையும் இருக்கணும், பட்சத்துல இருக்கணும், சாத்தியத்திலையும் இருக்கணும், எல்லாத்திலையும் இருக்கணும். அது உதாரணம் பாருங்க, பர்வத வன்னிமான் தூமாத் யதா மகானத அப்படின்னு சொல்றோம், இந்த மலையானது பர்வ நெருப்பை உடையது, ஏன் புகை இருக்கிறதுனால மடப்புள்ளியில எப்படி பாக்குறோமோ அப்படி அப்படின்னு அங்க அனுமானம். இப்போ மடப்புள்ளியில எப்படி பாக்குறோம், எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு தெரியுது, எங்க எங்க தூமம் இருக்கோ புகை இருக்கோ அங்கங்க எல்லாம் அக்னி இருக்கும் அப்படின்னு தெரியுது. இது பாருங்க, பக்ஷம் எது பர்வதம் அதுலயும் இருக்கு, பக்ஷத்துல பக்ஷமானது பர்வதம் அதுலயும் அது இருக்கு, அத மாதிரி உதாரணத்திலயும் இருக்கு, ரெண்டுத்திலயும் அன்வயிக்கணும். அது அந்த மாதிரி இருந்தாதான் இதை அங்கீகரிக்க முடியும். இப்ப நீ வந்து நீ என்ன சொல்றிருக்க, ரூபத்தை உண்டி கிரகிக்கிறது அப்படின்னு சொன்ன, இந்த ரூபத்தை உண்டி கிரகிக்கிறதுங்கிறது தீபத்துக்கு நீ உதாரணம் சொல்றிருக்க, தீபவது அப்படின்னு சொல்றிருக்க, அந்த தீபத்துல அது இல்லை. அது ஏன் அப்படின்னாக்கா, இது நீ தீபத்தை காரணமா சொல்லணும், காரணம் தீபத்தையும் ஒரு காரணமா சொல்லணும், கிரகிக்கக்கூடிய அது கிரகிக்கூடிய கிரகிக்கக்கூடிய வஸ்துன்னு நீ சொல்லணும். தீபம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த தீபத்துக்கு வந்து நியமம் இல்லை, இந்த தீபம் வந்ததுன்னே இந்த இந்த நிறம் தெரியும், இந்த ரூபம் தெரியும் அப்படின்னு தெரியாது, அது நியமம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு பாருங்க, இந்திரியம் இருந்தா தான் அதை கிரகிக்க முடியும். கண்ணு எனக்கு தெரிய தெரியாது, கண்ணு தெரியாது, ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி வழக்கம் உணர்ந்து வச்சுட்டான் தான், எரி எடுத்தது, ஆனா எனக்கு தான் கண்ணு தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாம இருந்து எனக்கு எப்படி இது இந்த நிறம் அது அந்த நிறம் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், அது மாதிரி வராதே அது. அதனால எது காரணமா இருக்கும்னா, விஷயத்தோட விஷயம்னாக்கா அதோ இது ரூபம், இது கடம், இந்த கடத்துல நீல நிறம் இருக்கு, சோப்பு நிறம் இருக்கு அப்படின்னு அந்த விஷயம் எனக்கு பாருங்க, அதுக்கு இந்திரியம் சம்பந்தம் வேணும், இந்திரியம் சம்பந்தம் இருக்கணும். இது என்ன அழகா நம்ம தர்க்கம் பண்ற சுவாமி, வஸ்து இந்திரியம் மனசு அதன் பிறகு ஞானம்,
எனக்கு நீ சோப்புனாலே என்னன்னு தெரியாது, நீலனாலே என்னன்னு தெரியாது, கடானாலே என்னன்னு தெரியாது. இப்ப வழக்கம் இருக்கு, இந்திரியுமே வேலை செய்யறது, அப்போ இந்த வஸ்துவும் இருக்குது, சம்பந்தமும் வந்துருக்கு, மனசும் தெரியறது, தைக்கிறது. ஆனா எனக்கு இது என்னதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாட்டா எப்படி தெரியும்? இந்திரிய சம்பந்தம் இல்லைன்னா எப்படி தெரியும்? மனசு அதுல ஒன்றி போகலன்னா எப்படி தெரியும்? அதனால தீபம்ன்றது ஒரு உபகரணம் தான், தீபம்ன்றது உபகரணம் தான். எனக்கு ஏற்கனவே தெரியும் என்ன என்ன எங்காலத்துல இந்த இடத்துல இந்த வஸ்து இருக்குன்னு. அந்த வஸ்துவானது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ ஒருத்தர் சொல்ற சோஃபா இருக்கிற கடத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னான். நான் பாக்குறேன் என் காலத்துல சோஃபா இருக்கிற கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், உடனே நான் போறேன், இருட்டுதான், அதை எடுத்து வந்து கொடுத்துடுறேன். இப்ப எனக்கு வந்து தொகிந்திரியம் இருக்கு, தொகிந்திரியம் என்ன பண்ணிச்சுனாக்கா அதாவது தொடுதல் இந்திரியம், அது ஸ்பரிசத்தினால கணிச்சு கொடுத்து அழகத்தையும் வந்து அந்த கிடத்தும் சூரியன் வந்து இந்த கேட்டைய சோப்பு கடை இந்தா அப்படின்னு கொடுக்குறேன். இருட்டுல இருக்கணும்ட்டு எனக்கு தெரியுமே எங்காத்துல என்ன இருக்குன்னு. இப்ப இப்படி பாருங்க, அங்க தீபத்தினால நான் ரூபத்தை கிரகிக்கலையே, ஆகையினால இப்ப இது தோஷம். கரணமா இருக்கிறதுன்றது இது இருந்தாத்தான், இது இருந்தாத்தான் அந்த ரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லணும். இது இருந்தாதான் அந்த ரூபம் தெரியும்னா தீபம் இருந்தாதான் தெரியும்ன்றது நியமம் கிடையாது. இந்திரியம் இருந்தாதான் தெரியும், இந்திரியத்துக்கு மனசு சககரிக்கணும், ஞானம் சககரிக்கணும், அதுக்கப்புறம் தீபம் தேவையானக்க. அதனால தீபம் இருந்தாதான் தெரியும்ன்றது நியமம் இல்லையே. அதனால இந்திரியமும் விஷயமும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த வஸ்து சோப்பு நிறம், இந்த வஸ்து நீல நிறம் அப்படின்னா எனக்கு ஞானம் வரும். அதனால திருஷ்டாந்தமா நீ உதாரணம் தீபத்தை காமிச்ச, அதுல ரூபாதி கிரகண காரணம் ரூப ரூபங்களை கிரகிக்கக்கூடிய கரணத்தோன்றது இல்லவே இல்லை. இதுக்கு பேரு அசாதாரண தோஷம் அப்படின்னு பேரு. இந்த தோஷம் போயிடுச்சு, இந்த தோஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் தவறானமா தவறானதா போயிடுச்சு. அதனால அந்த அனுமானமே சரியில்லை. அதனால சாதாரணமாக இந்த கிராககத்துவம் அப்படின்னு சொன்னதுக்கு நீ மூணு விதமான அர்த்தம் கேட்ட, ரூபங்களை கிரகிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதுன்னு சொல்றியா, அல்லது உபகாரகமா இருக்குதுன்னு சொல்றியா, அல்ல ஏதாவது ஒரு விதத்துல கிரகிக்கிறதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டார். இது முதல்ல கண்டனம் பண்ணிட்டே இருப்போம் தீபவதுன்றதுக்கு. ரெண்டாவது நீ வந்து என்ன சொன்ன, இந்திரியங்கள் சககாரியா இருக்குதுன்னு அர்த்தம் பண்ற, கிரகிக்கிறது ஏதோ ஒண்ணு, அதுக்கு இந்திரியங்கள் தான் சககாரி, இந்திரியங்கள் உபகாரம் பண்றது அப்படின்னு சொல்ற நீ. அதுவும் தவறது. ஏன்னாக்கா உபகாரம் பண்றதுன்னு சொல்லு இருக்கு பாருங்க, அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா இந்திரியங்கள் தான் கரணங்களே, லோகத்துல வஸ்துக்களை கிரகிக்கிறது இந்திரியங்களே தவிர்த்து இந்திரியங்கள் சககாரி இல்லை. அப்படின்னா இந்திரியங்கள் தவிர்த்து வேற என்ன கிரகிக்கிறது? பிரதானமா கிரகிக்கிறது இந்திரியங்கள் தான், பிரதானமா கிரகிக்கிறது இந்திரியங்கள் தான். அவைகளுக்கு வேற ஏதாவது சககாரி, தீபம் சககாரியா இருக்கலாம், விளக்கு சககாரியா இருக்கலாம், ஆனால் இந்திரியங்கள் சககாரியா இருக்க முடியாது. இந்திரியங்கள் தான் கரணங்களே. அப்படி அப்படின்னாக்கா அப்ப இந்திரியங்களுக்கு இந்திரியங்களே சககாரி அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப தானே தனக்கு சககாரின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னேனாக்கா அது லோக விருத்தம். அந்த மாதிரி இல்லை. அதனால ரூபாதி கிராககம் அப்படின்றது இதுதான் கிரமம். அதனால தீபத்திற்கு கரணம் கரணத்துவம் வறுமையை தவிர்த்து அதுக்கு ரூபாதி கிராக சககாரித்துவம் வராது. தீபம் தான் சககாரியா இருக்கு, விளக்கு சககாரி. எனக்கு எங்க வஸ்து என்ன வஸ்து எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனால் எது சோப்பு எது நீளம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னாக்க நான் விளக்கு எடுத்துன்னு போறேன். விளக்கு சககாரியா இருக்கு, உபகரணமா இருக்கு, அதனுடைய உபகரணத்தை வச்சுட்டு நான் கிரகிக்கிறேன் எல்லாத்தையும். எதை கொண்டு கிரகிக்கிறேன்? கண்ணை கொண்டு, இது சோப்பு கடம், இது நீலகடம் அப்படின்னு நான் கிரகிக்கிறேன். அதனால
இந்திரியங்கள் தான் கிராகமே தவிர்த்து தீபம் வந்து சககாரியா இருக்கும். இந்திரிய சககாரின்னு சொல்ல முடியாது, இந்திரியத்தையே சககாரின்னு சொல்ல முடியாது. அதனால இங்கேயும் அசாதாரணத்துவம் தோழ வந்துடும், அதனால அது தப்பு. அது இதே மாதிரியாகவே ஏதோ ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணம், ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருக்குன்னு மூணாவது பட்சம், அதாவது கிராகத்துவம் ரூபாதி கிராகத்துவன்றது ஏதாவது ஒரு விதத்துல காரணமா இருக்கிறது அப்படின்னு நீ சொல்றியா, அப்ப சொன்னா அனைகாந்திகன் தோஷம் வந்துடும். அதாவது நம்ம இதெல்லாம் சொல்லுவா பாருங்க, மை இட்டுப்பா. இந்த மை இட்டுகிறது எதுக்குன்னாக்க, சில விஷயங்கள் நேரம் நம்மளால பார்க்க முடியாது. கண்ணுக்கு மை இட்டு பார்த்தானாக்கா அவளுக்கு தெரியும், அது சமுத்திரத்துல இறங்குறவாள்லாம் கண்ணுக்கு மை இட்டு சமுத்திரத்துல இறங்கி சிலதெல்லாம் கண்டுபிடிப்பா, அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த மை இட்டுக்கிறதுன்றது இருக்குது இல்லையா, அதை கொண்டு மையிட்டு கண்ணால பாக்குறா ரூபத்தை, மையிட்டு ரூபத்தை பாக்குறான். இந்த ஜைனால்தான் இந்த கடை வச்சிருக்கான், நகை கடை வச்சிருக்கான், அவன் அத்தனை பேருமே மையிட்டு இருப்பான். நாங்கெல்லாம் போயிருக்கோம், எல்லாம் மையிட்டு இருப்பான். மையிட்டு அவன் அதை வச்சிருந்தான் தங்கத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இப்ப இந்த ரூப தங்கத்தினுடைய ரூபத்தை அவன் மையிட்டு கண்டுபிடிக்கிறான். இப்ப நீன சொன்ன கண்ணானது தேஜோமகாபூதத்திலிருந்து உற்பத்தி ஆச்சுன்னு நீ சொல்லியிருக்க. இப்ப மையிட்டு பாக்குறான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இந்த மை இருக்கொல்லியோ அது வந்து தேஜஸ் கிடையாது, தேஜ பதார்த்தம் இல்லை. அது அது என்னதுன்னாக்க பிரதிவி பதார்த்தம், பார்த்திய பதார்த்தம் தான் அந்த மையன்றது. இப்ப மைய கொண்டு இத பாக்குறான், வஸ்துக்களுடைய ரூபத்தை பாக்குறான்னு சொன்னாக்க அது பிரதிவி பதார்த்தம். பிரதிவி பதார்த்தம் கூட சக்ஷுரேந்திரியமா மாறுதுன்னு நீ சொல்லணும். இப்போ இது அனைகாந்திகம், நீ தான் சொல்லிருக்கேன் தேஜோ மகாபூதத்திலிருந்து இந்த கண்ணா கண் இந்திரியம் உற்பத்தி ஆச்சுன்னு நீ சொல்லியிருக்க. இப்போ ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒண்ணு கிரகிக்கிறது அப்படின்னு இந்திரியத்தை சொல்ற அப்படின்னு சொன்னியானாக்க மைய கொண்டு கூட ரூபத்தை கிரகிக்கிறான் மையிட்டு. அதனால அந்த மையிட்டு பாக்குறதுன்றது அது பிரதிவி பதார்த்தமா போயிடுறது. பிரதிவி பதார்த்தமா போயிடுதே நீ சொன்ன தேஜோ மகாபூதம்ன்றது போய் இது பிரதிவி பதா மகாபூதத்துல இருந்து உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்படியா ஆயிடும். அதனால இந்த நீ சொல்ற அனுமானங்கள்லாம் விபரீதமான அனுமானங்கள், ஒண்ணு கூட சரியான அனுமானங்கள் இல்லை. அஞ்சு அனுமானம் சொன்னேன், அஞ்சு அனுமானத்திலையும் இடவாறு நாங்கள் தோஷம் சொல்லிட்டே போவோம். இப்படி தோஷம் சொல்லிட்டு போறதுனால தோஷகிரஸ்தமான அனுமானத்தை கொண்டு சாதிக்கிறத காட்டிலும் தோஷமற்ற வேதத்துல என்ன சொல்றதோ அதை கொண்டு நம்ம சித்தாந்தம் பண்ணலாம். வேதோபிலோ தர்ம மூலம், வேதத்தை கொண்டு நம்ம சொல்றதுதானே என்னைக்குமே நமக்கு பிராமணிக்கமா நிற்கும். அதுல தோஷம் கிடையாது, பக்தா கிடையாது, அபூர்வமான வேதம், பெருமான வேதத்தை சொல்லல, பெருமாள் கூட உபதேசிக்கிறார் பின்னாடி அத்ரைய சரத்துல சாதிக்க போறார். ஈஷோ அத்யாபகோவனஹா அப்படிங்கிறார் ஈஸ்வரன் கூட, பகவான் கூட நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் மாதிரி அத்தியாபகர் தான் அவர். அப்படின்னா வேதம் அப்படி நித்தியமானது, அனாதி நிதனாக்கியா வாதுஷ்டா ஸ்வயம்புவான்னா வாக்கியம் இருக்கு. அதனால வேதம்ன்றது நித்தியமான அபூர்ஷயமானது, அதுல தோஷமற்றது. அது தோஷமற்ற வேதம் சொல்றதை அங்கீகரிச்சுட்டா அதுவே போரும். சரி, இப்ப நீ சொன்னியல் அனுமானம், நான் ஒரு அனுமானம் சொல்றேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். வாக்கேந்திரியாணி அபௌதிகாணி இந்திரியத்வா மனோவத் அப்படின்றது. இந்த சக்ஷுரேந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம், ஸ்வகேந்திரியம், ரசனேந்திரியம், கிராணேந்திரியம், அஞ்சு இந்திரியம் சொன்னீங்க, இவைகள்லாம் அபௌத்திகான், பூதத்திலிருந்து உற்பத்தி ஆகல, பௌத்திகம் இல்லை. ஏன் தெரியுமா, இந்திரியத்வா இந்திரியங்களா இருக்கிறதுனால மனோவத்து மனசு இந்திரியனையும் ஒத்துட்டு இருக்க, அதுக்கு உற்பத்தியே இல்லைன்னு சொல்லிட்டேன். உற்பத்தி இல்லாததுனால அது பௌத்திகம் இல்லை அப்படின்னு நீ சொல்றீங்க, நீ ஒத்துட்டு இருக்க. அத மாதிரி மீதி இந்திரியங்கள்லாம் கூட
பௌதிகம் இல்லை, பௌதிகமே இல்லை வாயுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற இருந்தோ உற்பத்தி ஆச்சு அல்லது நித்தியங்கள் எதையாவது சொல்லணும். இந்த அனுமான பிரயோகத்துல விபரீதம் வரும். எந்திரமானார் என்ன பண்ற, சாஸ்திரத்துவாதிகரணத்துல சாஸ்திரம் இருக்கு இல்லையோ அதை நான் ஒத்துக்க மாட்டேன், அனுமானத்தினாலேயே ஈஸ்வரனை சாதிச்சுடுவேன், வேதத்தை ஒத்துக்காம அனுமானத்தினாலேயே நான் சாதிச்சுடுவேன் அப்படின்னு நையாய்க்க ஆரம்பிக்கலாம். அப்ப எந்திரமானார் என்ன பண்ணாக்க, நீ அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரனை சாதிச்சாக்க நானும் திருப்பி அனுமானம் பண்ணி ஈஸ்வரனையே இல்லைன்னு நான் சாதிப்பேன். அனுமானத்தினால சாதிக்கக்கூடிய ஈஸ்வரனே எங்களுக்கு வேண்டாம், ஜீவன் தான் லோகத்துல சிருஷ்டிக்கிறான்னு நான் சொல்லுவேன், நான் சாதிப்பேன். சுவாமி வந்து ஒரு இடத்துல சாதிக்கிறார், தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்துல பிராட்டியனுடைய வைபவத்தை சாதிக்கும் பொழுது சுவாமி சாதிக்கிறார், தக்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலாயிருக்க செய்தேனாம் பிரமாண சரணனாய் போடுகிறது அப்படின்னு சாதிக்கிறார். விஷானத்தான் கேஜது அகிருஷான் தத்திர குன்பதே அப்படின்னு அங்க சோகம் எடுக்கிறார். ஒல்லியா இருக்கிறத ஸ்தூலமா இருக்குதுன்னு நான் சாதிப்பேன், ஸ்தூலமா இருக்கிறத ஒல்லியா இருக்குதுன்னு நான் சாதிச்சுடுவேன், அதனால தக்க பாண்டியத்தினாலே எல்லாத்தையும் நான் சாதிச்சுடுவேன். இது கவிதாத்திர சிம்மம் இது. அதனால நான் தக்க பாண்டியத்தினாலே எதையும் சாதிச்சுடுவேன், ஆனா எனக்கு தக்கமே இங்க வேண்டாம். அற்புதமான பிரமாணம் வேதம் இருக்கு. அந்த அதுவும் எங்க சொல்ற பாருங்கோ, பிராட்டி தத்துவத்தை சாதிக்கிட்டேதான், பிராட்டி விபுவா இருக்கா அப்படின்னு சாதிக்கிட்டேதான் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கு பிராட்டி தான் வசதி அப்படின்னு நான் சாதிக்கிட்டு போயிடுவேன்னு அர்த்தம். அதனால சுவாமி வந்து இந்த அனுமான பிரயோகத்தை கொண்டு எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவெல்லாம் வெறும் அனுமானத்தை கொண்டுதான் சாதிப்பேன், வேதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னையானாக்க அப்படிப்பட்ட அனுமானத்தினால சாதிக்கப்படுற ஈஸ்வரனையும் ஒத்துக்க மாட்டோம், எந்த தத்துவத்தையும் நாங்க ஒத்துக்க மாட்டோம், எதுவுமே இல்லைன்னு சாதிச்சிருவோம், நான் எல்லாத்தையும் இல்லைன்னு சாதிச்சிடுவேன். அதனால பாக்கிய இந்திரியாணி அபௌதிகாணி இந்திரியத்வா மனோவது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. ஆகினால் எதுவும் இது கிடையாது. சரி அப்ப என்னதான் நீ சொல்ற நீ அப்படின்னாக்க, வேற வேதம் அந்த வேதம் என்ன சொல்றதோ அததான் நமக்கு வந்து மனுஸ்மிருதியில சொல்றது, பராசரர் விஷ்ணுபுராணத்துல சாதிக்கிறார், யாஜ்ஞவல்க்கியர் சாதிக்கிறார், எல்லா பெரிய மகர்ஷிகள்லாம் கூட வேதத்தை சாட்சாத்தரிச்சவா, சாட்சாத்தரிச்சு அவன் அத்தனை பேரும் நமக்கு அனுகிரகிச்சிருக்கார். என்ன அனுகிரகிச்சிருக்கான்னாக்க, இந்திரியங்கள்லாம் அகங்காரத்திலிருந்து உற்பத்தியானவை, அகங்காரத்திலிருந்து உற்பத்தியானதுனால இவையெல்லாம் பௌதிகங்கள் இல்லை. அதுவும் எப்பேற்பட்ட அகங்காரம், சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரத்திலிருந்து பூதங்கள் தன்மாத்திரங்கள், அதே சாத்விக அகங்காரத்திலிருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு அவெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா. அவ சொல்லிட்டு போயிட்டாக்க அதை விட்டுட்டு நீ வந்து இத மாதிரி சொன்னையானாக்க அதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அதனால இவ என்ன சொல்றாள், ஸ்ருதிபத நிபுணையின் சுவாமி சாதிக்கிறீங்க, அதாவது வேத மார்க்கத்துல நைபுண்யத்தை உடையவர்கள். வேத மார்க்கம் என்ன சொல்றதோ, வேதம் எந்த மார்க்கத்தை சொல்றதோ அதுல இவெல்லாம் பரம சமர்த்தாள். காரணம் வேதத்தை சாட்சாத்தரிச்சவ, வேதத்தை சாட்சாத்தரிச்சவ என்ன சொல்றாங்களோ அதான் இன்னைக்கு ஏத்துக்கணும். அது சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றது. அந்த சாஸ்திரம் சொன்ன விஷயத்த யாராலையும் பாதிக்கவே பண்ண முடியாது, அதை பாதிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நிரூபிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய சாஸ்திரியத்தை பார்த்தோம். நேத்ராதே தீபிகாரேரிவ நியமயுதம் சைதசத்வாதி சாத்யே ரூபாதி கிராஹகத்வம் யதி கரணதயா ஸ்யாத் அபாதாரணத்வம் தத்சாஹாய்யம் ச
சுவிதம் பவதி கமகதாமஸ்திரமப்யஞ்சனாதௌ அக்ஷாஹங்காரிதத்வம் ஸ்மிருதிபதகுணை கோஷிதம் நைவ பாத்யம் நைவ பாத்யம் பாதிக்கவே முடியாதது. நாங்க சொல்ற சித்தாந்தத்தை யாராலையும் பாதிக்க முடியாது. ஏன்? ஸ்ருதிபத நிபுணைஹி கோஷிதம் நைவ பாத்யம். ஸ்ருதிபத பதன மார்க்கம், ஸ்ருதி வேதம், வேத மார்க்கம், வேத மார்க்கத்துல நிபுணால இருக்கிறவ அவளால எது கோஷிதம், எது கோஷிக்கப்பட்டதோ இதுதான் சரியானது அப்படின்னு அவளால் கோஷிக்கப்பட்டது, அது நைவ பாத்தியம், பாதிக்கவே முடியாது. என்ன அவ சாதிச்ச, என்ன கோஷிச்ச அப்படின்னா அக்ஷ ஆகங்காரிகம். அக்ஷ அப்படின்னாக்க இந்திரியங்கள் அர்த்தம், அவைகளுக்கெல்லாம் ஆகங்காரிகம், அகங்காரத்து அகங்காரத்து சேர்ந்தது, அகங்காரத்திலிருந்து உற்பத்தியானது அப்படின்னுட்டு வேதத்துல சொன்னதை கொண்டு இவா சாதிச்சிருக்கா, இவா அதை கோஷம் பண்றா. அப்படி கோஷிச்ச விஷயமானது பாதிக்கவே பட முடியாது, அவ்வளவு உகந்த சித்தாந்தம் இது அப்படின்றது கடைசி பாதத்தினால சாதிக்கிறது. இப்போ நேத்ராதேகே தீபிகாதேவ, நேத்திரம் அப்படின்னு சொன்னதுனால கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது அஞ்சு இந்திரியங்கள், இவைகள்லாம் தீபிகாதேவ தீபம் முதலானதெல்லாம் போட தீபம் எப்படி ரூபத்தை காமிச்சு கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த கண்ணானது தீப ரூபத்தை காமிச்சு கொடுக்கறது. அதனால தேஜசுக்கு அல்லது குணம், அதனால தேஜோபூதத்திலிருந்து இது உற்பத்தி ஆச்சு அப்படின்னு அவர் சொல்றார். அதனால ஆதிசத்திரத்தினால நீதி இந்திரியங்கள்லாம் கிரகிக்கப்படும். தீபிகாதே அப்படின்னு சொன்னதுனால முதல் அனுமானத்துல தீபம், ரெண்டாவது அனுமானத்துல அந்த இது சொன்னோம் இது தோல் சொன்னே உடம்படப்படுற ஜலம், அந்த ஜலத்தை வந்து வாயு வந்து காமிச்சு பண்ணி காமிச்சு கொடுக்குறது அப்படின்னா சொன்னோம். இத மாதிரி உதாரணங்கள்லாம் எடுத்துக்கோ. அப்படி நியமயுக்தம், இது நியமத்தோட சேர்ந்தது, இந்த நியமத்தோட சேர்ந்தது இது. அதனால சைதசத்துவாதி சாத்தியே, சைதசத்துவம் கண்ணிந்திரியம் சைதசம், வகிந்திரியம் வாயவியம், அதே மாதிரி ரசனேந்திரியம் ஜலீயம், அந்த மாதிரி இது இருக்கு பாருங்க, கிராணேந்திரியம் பார்த்திவம், சுரோத்திரமும் ஆகாசமே, அந்த மாதிரி நீ சொல்ற இதெல்லாம் சைதசத்துவாதி சாத்தியே. இது சைதசத்துவம் ஜலீயம் எப்படிதான் நீ சாத்தியனாக்க அதுல ரூபாதி கிராகம், ரூப கிராகத்வா, புருஷ கிராகத்வா, ரசன கிராகத்வா, கந்த கிராகத்வா அப்படின்னு நீ சொல்லணும். இந்த மாதிரி சொன்னாக்க அந்த கிராகத்துவம்னா என்ன அர்த்தம், கிராகத்துவம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. அதுல எதி கரணதயாசியா, நீ கரணம் சொல்றியா, கிரகிக்கிறது அப்படின்னாக்க கரணம், அது காரணமானது, ரூபத்தை கிரகிக்கிறதுக்கு காரணம் இந்த சக்ஷு இந்திரியம் அப்படின்னு சொல்றியா. அப்படி சொன்னையானாக்க நீ சொன்ன உதாரணம் கோலியோ தீபபத்து அப்படின்னு சொன்ன, அதுல அசாதாரணத்துவம் யார், அசாதாரணத்துவங்கிற தோஷம் வந்துடும். ஏற்கனவே சொன்னோம் நம்ம எதை சாதிக்கிறோமோ அதில் இருக்கிற தர்மமானது உதாரணத்திலயும் இருக்கணும். உதாரணம் சொன்ன பாருங்க மகானசத்துல சலுகை பண்ற உள்ள என்ன இருக்கணும், புகைய பார்த்தா நெருப்பு தெரியணும், அது அதை வச்சுட்டுதான் மலையில புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு சாதிக்கணும். அந்த மாதிரியாக இங்கேயும் நீ வந்து தீபத்தை மாதிரின்னு சொன்னியானாக்க
தீபமானது ரூபத்தை கிரகிக்கிறதா இருக்கும். ஆனா ரூபத்தை தீபம் கிரகிக்கல, தீபம் சககாரியா மட்டுமே இருக்கே தோற்று அது கிரகிக்கலையாது. ஆனா இந்திரியம் தான் கிரகிக்கிறது. கண்ணு தெரியாதவனுக்கு தீபத்தை கொண்டு வந்தா என்ன தெரியும், அதனால பிரயோஜனமே இல்லை. அதனால சியார் அசாதாரணத்துவம், அசாதாரணத்துவம் அப்படிங்கிற தோஷம் வந்துடும் இந்த அனுமானத்துக்கு. இல்ல இல்ல இந்த இந்திரியமானது கிராகம்னா என்ன அர்த்தம்னா சககாரியா இருக்கிறதுன்னு நாங்க சொல்றோம். சககாரியா இருக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நாங்க சொல்றோம். அப்படின்னாக்க அதுவும் சாகாயம் அசித்தம் பவதி, அசித்தம் பவதி அது, அது அசித்தம். ஏன் அசித்தம் அப்படின்னாக்க இந்திரியங்கள்லாம் சககாரி கிடையாது, அவைகள் தான் இந்திரிய ரூபங்கள் எல்லாம் கிரகிக்கிறதே பிரதானமா கிரகிக்கிறது இந்திரியங்கள் தான். சககாரியா இருக்கிறது எதுனாக்க தீபம் வழக்கு இருந்தா தான் கிரகிக்க முடியும். அதனால சககாரின்றது விளக்கும் புராணங்களில் தான் உண்டு. சககாரி காரணம் உண்மையிலேயே கிரகிக்கிறது எதுனாக்க இந்திரியங்கள் தான். இந்திரியங்கள் கிரகிச்சு சககாரியா இது இந்திரியங்கள் அப்படின்னு நீ சொன்னாக்க அது அசித்தம்ங்கிறது தோஷமா போயிடுது, அசித்தமா போயிடுது. அதனால அசித்தமா போயிடவே அந்த அனுமானம் அதாவது கிராகத்துவம் இடத்துல கிராகம் கத்துட்டு சககாரி அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. இந்திரியங்கள் தான் சககாரின்னு சொன்னியானாக்க சககாரித்துவம் அதுக்கு சித்தம் இல்லை. வேற என்ன சித்தமாச்சுன்னா சாட்சாத் கிராகத்துவம் தான், அது ரூபத்தை கிரகிக்கிறதே இந்திரியம் தான். அதனால அது சககாரியா இல்லை, அதனால அது அசித்தங்கிற தோட்டத்துல சேர்ந்துடும். இல்ல இல்ல இந்த ரெண்டு வேண்டாம் பொதுவாக காரணமா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னாக்க கமகதா மாத்திரம், கமகதா மாத்திரம்னாக்க பொதுவாக காரணம் ஏதோ கிரகிக்கிறது வெறும் காரணமா இருக்கு, சாதாரணமா ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு நீ சொல்லிட்டியானாக்க அப்போ அனைகாந்திகம்னு தோஷம். அனைகாந்திகம்னா சொன்னாக்க நீ எதோ சொல்றியோ லட்சணம் அந்த லட்சணத்தை காட்டு வேற ஏதோ ஒரு வசதியில கூட இருக்கும். நாலு கால் உடையது பசுமாடுன்னு சொன்னா நாலு கால் உடையது பசுமாடுன்னுக்க அது எருவ மாட்டுக்கும் இருக்கு, யானைக்கும் இருக்கு, சிங்கத்துக்கும் இருக்கு, எல்லா விலங்குகளுக்கும் அது இருக்குது. எல்லா விலங்குகளுக்கும் அது இருக்கிறதுனால நாலு கால் இருக்கிறது பசுமாடு அப்படின்னு நான் லட்சணம் சொல்றேன்னு சொன்னாக்க அது எல்லா விஷயத்தையும் அது அன்வைச்சிருமே, எல்லா வசதியும் அன்வைச்சிடும். அதனால அது அனைகாந்திகம் சொல்றோம், ஏகாந்தம் இல்லை, ஒரே லட்சம் ஒரே வஸ்தூட லட்சணம் அதை அன்வயிக்காது. அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா பசுமாடுன்னு என்ன அர்த்தம்னா சாஸ்திராதிபதி கௌ அப்படின்ட்டான். இந்த கழுத்து கிட்ட தொங்கறது பாருங்க அதுதான் சாஸ்னான்னு பேருது, சாஸ்னான்னு பேரு கழுத்து கிட்ட தொங்கறது. அது வேற எந்த வஸ்துக்கும் கிடையாது, எந்த ஒரு மிருகத்துக்கும் இல்லாது, இதுக்கு வேண்டிதான் இருக்கிறது. அதனால இதுக்கு மட்டும்தான் அது வரும், இதுக்கு மட்டும்தான் பசுமாடுக்கு மட்டும் அது வரும். அதனால நம்ம எந்த லட்சணம் சொல்றோமோ எந்த வஸ்து லட்சணம் சொல்றோமோ அது அதுல மாத்திரம் அன்வயிக்கணும். நீ இப்ப சொன்னது சாதாரணமா காரணமா இருக்குது, ஒரு விதத்தை ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருக்குதுன்னு நீ சொல்லிட்டியானாக்கா கிராகத்துவம் அப்படின்றதுக்கு. அப்போ கண்ணுக்கு மையிட்டுன்னு பாக்குறார், மையிட்டுன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறார். அந்த கண்டுபிடிக்கிற சமயத்துல இந்த மையங்கிறது பார்த்திய பதார்த்தம், அது தைரசல பதார்த்தம் அல்ல, தேஜ பதார்த்தம் இல்லாது. அதனால தேஜோ மகாபுரத்திலிருந்து இந்த கண் இந்திரியம் உற்பத்தி ஆச்சுன்னு நீ சொல்ற. இவன் மையிட்டுன்னு பாக்குறான், கண்ணுல மையிட்டுன்னு பாக்குறான். அப்ப பாக்குறது மையா இல்ல கண்ணா, மையை கொண்டு கண்ணு பாக்குறதுன்னு சொல்லணும். அப்ப அந்த மையக்கு தானே காரணத்துவம், அப்ப அது வந்து தேஜ பதார்த்தத்திலிருந்து உற்பத்தி ஆகணும், தேஜோ பூதத்திலிருந்து அது உற்பத்தி ஆகணும், அது பிரதி பதார்த்தத்திலிருந்து தான் உற்பத்தி ஆச்சு. அதனால அனைகாந்திகம் வந்துடும். நீ சொல்ற லட்சணமானது சக்ஷரந்திரியம் இதுல கூட போய முடியும், பிரதி பதார்த்தத்தில் கூட முடியும், வெறும் தைதசியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மூணு விதமா விகல்பம் பண்ணிட்டார், கிராகம் கிராகத்துவ கிராகம்னாக்க பொதுவா கரணம்னு சொல்றியா,
அல்லது சககாரின்னு சொல்றியா, அல்லது ஏதாவது விதத்துல காரணமா இருக்குதுன்னு சொல்றியா அப்படின்னு மூணு விதமா கேட்டு, ஏதாவது ஒரு விதத்துல சொன்னாக்க அனைகாந்திக்கம் தோஷம் வரும். இது சககாரின்னு சொன்னாக்க இந்திரியங்கள் சககாரி கிடையாது, அதுதான் கிரகம், அதுதான் கிரகிக்கிறது. சககாரியான்றது தீபம் முதலானவைகள் தான். அதனால தீபம் முதலானவைகளுக்கு சொல்ல வேண்டிய சககாரித்துங்கிறத இந்திரியங்களுக்கு சொல்லிடுறேன், அது தோஷம் வந்துடுதுன்னு சொல்லியாரு. அதே மாதிரி முதல்ல ஒண்ணு சொன்னது பாருங்க, அதாவது கரணம் அப்படின்னு சொன்னியானாக்க ரூபத்தை கிரகிக்கக்கூடியது, அதுக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு சொன்னியானாக்க அது தீபவத்துன்னு நீ சொன்ன, அந்த தீபத்துல அது வராது. தீபம் கரணத்துக்கு ரூபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகப்படல, சககாரியார்த்து தான் அது இருக்குது, இந்திரியங்கள் தான் ரூபத்தை கிரகிக்கிறது, அதனால இது விரோதம் வரும். அதனால அனுமானங்களை கொண்டு நீ சொன்னியானாக்க அது அத்தனையும் அடிபட்டு போயிடும். அதே வேற என்ன சொல்லணும்ன்ற அப்படின்னு ஸ்ருதிபதனி புனை கோஷிதம் வேத மார்க்க வல்லுநர்கள், வேதத்தை சாட்சாத்தரிச்சவா அவளால சாதிக்கப்பட்டது அனுகிரகிக்கப்பட்டது என்னது, அக்ஷ அகங்காரியத்துவம், அக்ஷ இந்திரியங்கள், இந்திரியங்கள்னா அகங்காரத்திலிருந்து உற்பத்தியானது அப்படின்னு அவளால சொல்லப்பட்டது இல்லையோ, அது நைவ பாத்தியம், அது எப்பொழுதுமே பாதிக்கத்தக்கது அல்ல, அதை பாதிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்பஷ்டமா வேதம் நமக்கு அது சொல்லிட்டு போயிடுச்சு, வேதம் நமக்கு சொல்லிட்டு போயிடுவே அது சர்வாத்தனா பிரமாணம், அதுவும் ரிஷிகள்லாம் நமக்கு பார்த்து பார்த்து சொல்லிட்டு போயிருக்கான். அவளுக்கு என்ன தலையெழுத்து, அவ தான் தெரிஞ்சிருந்தா போதுமே அவளுக்கு, ஆனா பிற்காலத்துல வர வேண்டிய வாழ்க்கை கூட எல்லாம் தெரியணும், அவளுக்கு தெரியும் நம்ம என்ன எவ்வளோ சோம்பேறிகள், எதுவும் படிக்க மாட்டோம், எல்லாம் நம்ம வந்து ஸ்பஷ்டமா நேர சொன்னாதான் நம்ம கிரகிப்போம் அப்படின்னு சொல்றோம். அதனால நமக்கு எது எதுனா வேணுமோ அதை கொண்டு சொல்றேன், வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடையப்பான்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி வேண்டிய வேதங்களோடு எது எது நமக்கு வேண்டிய வேதமோ அதை அத்தனையும் அவ சங்கிரகிச்சு கொடுக்குறா அவ. அதனால அனகராச்சார சுவாமி சாதி பேரும் வேண்டிய வேதங்கள்னா வேண்டாத வேதம் கூட இருக்கோ அப்படின்னு அனங்கராஜா பிரியாதம் வேணும். அதுக்கு ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவன் சாதித்தேன் அது கேட்டாது ஆண்டவன் அடிக்க சாதிச்சுட்டு இருப்பேன், வேண்டிய வேதங்கள்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம்பா, பரதேவதா பாரமாத்தியத்தும் சாதிக்கணும், பரதேவத்தை எது அப்படின்னு தானே கேட்டிருக்கான் ராஜா, அதனால அதற்கு வேண்டிய வேதங்களை ஓதின்னு அங்க அர்த்தம். மத்தபடி வேதங்கள்ல வேண்டாத வேதம்னு எந்த பாகமும் கிடையாது, ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு வேண்டியதுதான் சாதிச்சாகும். அதனால அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட சாட்சாத்தரித்து இந்த மகரிஷிகள்லாம் நமக்கு பார்த்து பார்த்து அனுகிரகிச்சிருக்கார், அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை பாதிக்க ஒண்ணாது. ஆகவே இந்த இந்திரியங்கள்லாம் சாத்திக அகங்காரத்திலிருந்து உற்பத்தியானவைகளே அப்படின்னு இங்க சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நேத்ராதே தீபிகாதே இவ நியமயுதம் சைதசத்வாதி சாத்தியே ரூபாதி கிராககம் யதி காரணசயாம் யாதசாதாரணத்வம் தஸ்ஸாஹ்யம் ஸ்வசித்தம் பவதி கமகத மாத்ரமபி அஞ்சனாதௌ அக்ஷாஹங்காரிகத்வம் ஸ்ருதிபதனி புனைஹி கோஷிதம் நைவ பாத்யம் கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.